சென்னை போரூர் துரைசாமி நகர் போரூர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் மற்றும் சிட்டிசன் பார் சேஞ்ச் இன்டர்நேஷனல் இணைந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க அரசிடம் அனுமதி பயணம் பெற காவல்துறை உதவியுடன் பெற்றுத் தருவதாக அவர்களிடம் எடுத்துரைத்தும் அவர்களது சொந்த ஊருக்கு பத்திரமாக அனுப்பி வைக்க உதவி செய்து வரும் நிலையில் இன்றைய தினம் உணவின்றி தவித்த 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரவு உணவும் வழங்கினார். இந்நிலையில் போரூர் ஜனார்தனன், பிரவீன்குமார், எயில் வழக்கறிஞர் திரிலோக சுந்தர், இளங்கோவன், உமா மகேஸ்வர் ராவ், ஜெயபிரகாஷ், சரவணன், ஸ்ரீதர், ராஜசேகர், காவல்துறை சார்பாக உதவி ஆய்வாளர்கள் பிரதீப், ராஜசேகர் ஆகியோர் பங்கேற்றனர். எமது செய்தியாளர் ராஜ்குமார். போரூர் மக்கள் நல்வாழ்வு சங்கமும் சிட்டிசன் ஃபார் சேஞ்ச் இன்டர்நேஷனலும் இணைந்து இந்த துரைசாமி நகர் பகுதியிலே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 4 மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தங்கியிருந்தாங்க. 1500 பேருக்கு மேல் தங்கியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த கொரோனா வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வேலைவாய்ப்பு இழந்தாங்க. வேலைவாய்ப்பு இழந்ததுனால நாளுக்கு நாள் அவங்களுடைய ஊருக்கு போகணுன்ற ஆதங்கத்தில் வந்து மிக உள்ளிருப்பு போராட்டங்கள்லாம் பல பண்ணாங்க. இங்கே இருக்கிற எஸ்ஆர்எம்சி ஆய்வாளர்களும் ஏசி மற்றும் எஸ்ஐசார் எல்லாரும் இங்கே சேர்ந்து நிறைய அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. பத்திரிகை துறையில் நாங்கள் என்ன பண்ண பத்திரிகையில் நாங்கள் முதல்ல கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம், சிஎம்க்கு லெட்டர் கொடுத்துருந்தோம். அதன் பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்கு போதா எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, 2 வாரத்தில் அவங்களை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அதன்படி ஒவ்வொரு ஊருக்கும் அவங்களுக்கு முறையாக பாஸ் வாங்கி அனுமதி பெற்று ஒரு 100-150 பேர்னு ஒரு 4-5 கட்டமாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90% போயிட்டாங்க. இன்னும் ஒரு 10% இருப்பாங்க. அவங்களும் இன்றைக்கி போகிறதா இருந்து கேன்சல் ஆகிடுச்சு. விரைவில் அங்கே அனுப்புறதுக்கு எஸ்ஆர்எம்சி காவல் நிலையம் முதல்ல அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் நம்ம எங்கள் அமைப்பு சார்பாக அவங்களுக்கு இரவு ஒரு உணவு கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து உணவு பொட்டலம், பிஸ்கட், மிக்சர், தண்ணீர் பாட்டில், வாழைப்பழம் போன்ற எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்கோம். இது போன்ற சேவையில் வந்து எங்கள் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் எங்களோட ஒருங்கிணைந்து செய்கிறாங்க. எங்களுக்கு கூட சிட்டிசன் ஃபார் சேஞ்ச் வந்து மிக ஹெல்ப்ஃபுல்லாக அங்கேருந்து எல்லா உலகமும் செஞ்சுட்ருக்காங்க. நன்றி, வணக்கம். இது ஒரு பொதுவிதமான சவால் மனித குலத்துக்கு. எதிர் யாரும் தெரியாமல் போராடிட்டுருக்கோம். எது தெரிஞ்சால் அதுக்கேற்றபடி நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஸோ ஏன்னா அவர்கள் கூறியபடி அரசும் பொதுமக்களும் இணைந்து பொது நல சங்கம் இணைந்தால் மகத்தான மாதிரி உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு. கிட்டத்தட்ட 1200 வேலையாட்கள் பக்கத்திலே குடியிருப்பு பகுதி. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை காவல்துறையும் மாநகராட்சியும் பொதுநல சங்கங்களும் இணைந்து திறம்பட வேலை செய்து இன்றைக்கு 90% ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஆர் கோன் பேக். அவங்க திரும்பி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே வேலை இருக்குது. அவங்க திரும்பி வந்து அவங்க வேலையை தொடரணும். இந்த மாபெரும் விஷயத்தை எடுத்து செய்த அனைவருக்கும் நன்றி. தன்னுடைய இடத்துலேருந்து இங்கே வந்து நம்மளுடைய நலனுக்காக இந்த தொழிலாளர்களும் பாடுபட்டிருக்காங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனாவால் இப்போ எல்லாரோட வேலைவாய்ப்பும் கேள்விக்குறியாகிருக்கு. அதன் அந்த இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இவங்களுடைய மன ரீதியாக பாதிக்கப்பட்டு எப்படியா தன்னுடைய ஊருக்கு போய் தன்னுடைய சொந்தங்களை பார்க்கணுன்ற எண்ணத்தில் கொஞ்சம் போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே காவல்துறையும் மாநகராட்சியும் பொதுநல சங்கங்களும் சேர்ந்து அவங்கள ஊருக்கு அனுப்புறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்கோம். முக்கால்வாசி பேர் முடிஞ்சிட்டு போயாச்சு. இன்னும் ஒரு 10% தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து வழி அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் போயிட்டு திருப்பி தங்களுடைய வாழ்வளத்தை பெருக்கிறதுக்காக திருப்பி இங்கே வர்றதுக்கு வந்து நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.